அப்பா நல்லவர். அப்பா நல்ல உழைப்பு. நீங்கள் போறீங்களா கடலுக்கு? ஓ கால் கால் பிரச்சனை கடல கால் எவ்வளவு மட்டும் இல்ல. நீங்க விடுங்க, நீங்க விடுங்க, ஓடு ஓடு ஓடு. அப்ப நெருக்கமா தான் இருந்திருக்கீங்க மக்கள். அதுலயும் ஒரு வீடு, அதுலயும் ஒரு வீடு, இதுல ரெண்டு வீடு. பத்தேழாம் ஆண்ட வேற இந்திய நாமி சுட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க, எங்க இங்க தனியா நீங்க அங்க இருந்து வந்தீங்க. காலையில் அதனை பேச முடியல. ஒரு மூணு நாலு வருஷம் சரி நான் பேச முடியல. அப்படி இந்த பக்கம் தெரியுமா பாருங்க, இதுல ஒரு விகாரம் இருக்கு. ஒன்பது பேர் சுட, ஒன்பது பேருக்கு கிட்ட சுட்டாரு. நிறைய வீடுகள் இருந்தாங்க. உடனாக்கி தங்கின வீடு இது ஃபுல்லாக கடை தானா? யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி தெரியும், கடை தானா அவங்ககிட்ட? சேத்தை இது குடலா. வணக்கம் நண்பர்களே, நானும் அண்ணன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற காங்கேசன் துறை என்ற இடத்தை பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றதை பார்க்கலாம். காங்கேசன் துறை என்றது ஒரு துறைமுகம். காங்கேசன் துறை இப்போ நாங்கள் போய் பார்க்குற நேரம் இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுவே யுத்தம் நடக்காத ஒரு பூமியாக, சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு இடமா, இங்க வந்து சாதாரண நிலையில இருந்திருக்குமா இருந்தா இப்ப இருக்கிற காங்கேசந்துறையை விட பல மடங்கு வளர்ச்சி அடைந்து காங்கேசந்துறையை பார்த்திருக்க முடியும். இப்பவும் அப்படி பார்க்க முடியும், ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுறதில்லை என்றதான் கவலைக்குரிய ஒரு விஷயம். எனவே காங்கேசந்துறையை பார்க்க போறோம். இது காங்கேசந்துறை வீதி. இதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல காங்கேசந்துறை சந்தி வருது, அந்த பகுதி. அடுத்தது இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்றார்கள் என்றதை பார்க்க போறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மறக்காது இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு இந்த காணொலி எப்படி இருந்ததுன்றது உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ போகலாம். என்னுடைய இந்த பயணத்தின் போது ஒரு அண்ணா காங்கேசந்துறை வீதியில் ஒற்றைக்காலால் மிதிவண்டியை உலக்கி கொண்டு போய் கொண்டிருந்தவர். அப்போ என்ன நடந்தது அண்ணான்னு சொல்லி கேட்ட நேரம், ஒரு விபத்துக்கு பிறகு கால் மடிக்க முடியாதாம், இப்படித்தான் தான் ஓடுறதா சொல்லியிருந்தார். எனவே எல்லாருமே வாகனங்களில் பயணம் செய்கிற நேரம் மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கோ, கமுனு விகாரை காங்கேசந்துறை என்று போட்டிருக்கு. இந்த வீதியால் ஒருக்கா போய் வருவோம் பாருங்கோ. காங்கேசந்துறையில் நாங்கள் அந்த கமுனு விகாரி என்று போட்டிருந்த வீதியால் வந்த நேரம் இந்த கோயில் இருந்தது. இந்த கோயிலுக்கு பெயர் அருள்மிகு மாவட்டபுரம் குமார கோயில். அப்படி இந்த பக்கம் தெரியுமா பாருங்க, இதில் ஒரு விகாரி இருக்குது. பெரிய ஒரு அரச மரத்துக்கு கீழே விகாரி இருக்குது. இங்கே இது ஏற்கனவே இருந்ததா இல்லையான்றது எனக்கு தெரியலை. இந்த ஊரை சார்ந்த யாராவது இருந்தால் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. சில வழிகளில் இருந்திருக்கலாம், அந்த காலத்திலே இருந்திருக்கலாம். சில வழிகளில் இடையில் வைக்கப்பட்டிருக்கலாம். எனவே தெரிந்தவர்கள் உங்களுக்கு கருத்தை போடுங்க. குறுக்கு வீதிக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, யாழ்ப்பாணம் நடேஸ்வர கல்லூரி. இந்த பள்ளிக்கூடத்தில் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும். இதில் என்ன பள்ளிக்கூடம் ரெண்டு பக்கமுமே பள்ளிக்கூடம் தான். வீதி மூடி இருக்கு, அது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. நான் இப்போ காங்கேசந்துறை சந்தையை நெருங்கி இருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கோ, காங்கேசன் துறை வெளிச்ச வீடு இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம், இப்படி இருக்குது. ஆனால் கடந்த காலம் இந்த இடம் எப்படி இருக்குமென்றது கேள்விக்குறி தான். இந்த ஊரில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவரிடம் கேட்டறிவோம். காங்கேசந்துறையிலிருந்து பருத்தித்துறை போகிற வீதியால் பயணம் செய்யும்போது இந்த பக்கம் பாருங்கோ ஒரு இடம் இருக்குது. இதில் வந்து நிறைய பழைய வாகனங்கள், பழைய கார் எல்லாம் விட்டுருக்குது.
கொஞ்சம் பார்க்கும்போது அந்த பழைய கார்கள் ஞாபகம் வர மாதிரி இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. காங்கேசன் துறையில் ஊரணி என்ற இடத்துல நிற்கிறேன். இந்த வீதியை பாருங்க, கொஞ்சம் மோசமடைஞ்சு தான் இருக்குது, வீதி போடப்படாமையே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கேசன் துறைன்றது எப்படி இருக்க வேண்டிய இடம்ன்றதை நாங்கள் இதில் நிறைய பேருக்கு இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அதை விட நாங்கள் சொல்லணும்னு சொன்னால், இது ஒரு துறைமுகத்தாண்டி இருக்கிற பகுதி, மிகவுமே மக்கள் செழிப்போட, அடுத்தது வந்து கட்டிடங்கள் அதிகமாக இருக்கும், வீதிகள் நல்ல மாதிரி இருக்கும் என்று தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் இந்த நிலையில் தான் இப்போ இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கங்கால வீதி ஓரளவு நல்லா தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் சாதாரணமாக ஒரு 5 வீடையாவது சேதப்பட்டு காண முடியுமா. ஆனால் இந்த காங்கேசன் துறையில் 5 இல்லை, 10 இல்லை, 100-200 அதிகமான வீடுகள் சேதப்பட்டிருக்குது. அதெல்லாம் நாங்கள் இனி இனி போக போக பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நிற்கிற அண்ணாவோட அது இப்போ வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணாக்கு. என்ன பேர்? குகன். குகன் அண்ணா, எப்படி போகுது வாழ்க்கை? வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போதைய பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இதில் என்ன வச்சு விற்பனை செய்கிறீங்க? இதெல்லாம் இப்போ கருவாடு வச்சுருக்கேன். இப்போ கடல் அடிஞ்சல்லோ, இப்போ கடவுள் செய்யல அடியால் இப்போ கருவாடு கொண்டு வச்சு இதில் விற்கிறார். கருவாடு வந்து நீங்கள் வேறு இடத்துல இருந்து எடுத்து விற்கிறீங்களா, இல்லை நீங்கள் செய்தே விற்கிறீங்களா? நாங்களும் செய்து விற்கிறோம், சில வேறு இடத்துல எடுத்து கொண்டு வந்து விற்கிறோம். எது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்? நாங்கள் போட்டு செய்கிறது எங்கள்ட. இப்போ நீங்கள் சில இடங்களில் சில நேரங்களில் வெளியெடுத்து எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க தானே, உங்களால் அதை செய்ய முடியாமல் போகிறதுக்கு? இப்போ எடுக்க மீன் இல்லை, மீன் இல்லை. என்னென்ன கருவாடு வச்சு விற்கிறீங்க? எது அதிகமாக வாங்குறாங்க? இல்லை கட்டா வாங்கிறோம். கட்டா கட்டா ஓடும் மற்ற சேத்தை இது கூடுதலாக பேத்தை பேத்தை கடல் பேத்தை அது வந்து சிங்களாகலாம் கூட வாங்கி நம்ம இது மற்ற எங்களுக்கு இதில் கல்மலை இந்த தோல்மலை கல்மலை இருக்குது, சூரை இருக்குது, சூரை மற்ற சுறா சுறா மற்ற இறால்கள் துணிகள் அதில் நெத்தலி நெத்தலி இருக்குது. இதில் தொண்டன் இந்த வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க தொண்டன். ஓ, இது என்ன விலை? இது உப்பு இல்லை, இது 500 உப்பு இல்லாது. மற்ற கீழி மற்ற திருக்க மற்ற எரியால் அப்படி சொல்லி இதான் இப்போ வியாபாரம். என்ன இப்போ கடலுக்கு போயிடலாம் நிலைமையில் இப்போ இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. நான் நான் இப்போ ஒரு 5 தான் செய்கிறேன். இது இல்லைன்னா கடத்துலாம் செய்கிறேன். விலங்குற துறை இருக்குது. நீங்கள் போகிறீங்களா கடலுக்கு? ஓ, கால் கால் பிரச்சனை. கால கால் எவ்வளவு மட்டும் இல்லை எனக்கு. முழங்கால கீழே இல்லை இந்த பக்கம். முழங்கால கீழே இல்லை. முழங்கால கீழே இல்லை. இந்த பக்கம் என்ன நடந்தது? மேட்ச் அடிச்சது. நீங்கள் அங்கே இருந்து வந்தீங்க? முன்னாள் போராளியா. சரி சரி. என்ன மாதிரி வாங்குறாங்களா வந்து? ஓ, யார் கூட வாங்குறாங்க? சிங்கள ஆமி ஆமி சிங்கள டூரிஸ்ட்காரர்களோ பகையெல்லாம் கூட வாங்கி நம்ம இது கருவாடு கருவாடு வாங்குறேன். அவையெல்லாம் வெங்கடாக்கள் வாங்குற குறைவு, வெங்கடா வாங்குற இல்லை, அவையெல்லாம் வாங்குற கூடுதலாக டூரிஸ்டபடியாக. இன்னும் நான் இப்போ இதை விட இன்னும் அங்கே ஒன்று போடணும் கொட்டல் அடிச்சுக்கு தானே, அதில் போடுவதுனால தான் இன்னும் கொஞ்சம் கூட வியாபாரம் போகுது. இந்த கொட்டலடி கொட்டலடி அங்கேயும் போட முடியாதாம்மா. இனி அதில் போனால் இடம் எடுக்கணும், இப்போ பிரிய இப்போ பிரிய செய்ய போகணும், அங்கே போகணும், பிரச்சனை கொடுப்பாங்கல்ல. இப்போ அதை விட நாங்கள் இதில் இது எங்கள்கிட்ட ஒன்று ஒரு மாமாண்ட காணி இது, அவரை காணிக்க நாங்கள் போட்டுக்கணும். இப்போ சத்தியமாக பக்கத்தையும் ஒரு கருவாட்டு கடை இருக்குல்ல? அது பிரச்சனை இல்லை, அது சமாளிச்சு போகிறீங்க. ஓஹோ, அது என் பிரச்சனை, நானும் பிரச்சனை இல்லை. இப்போத்திய நிலைமைக்கு இப்போ இப்போ எங்களுக்கு தானே ஓடுது சாப்பிட்றது. உங்கள் இடம் சொந்த இடம்? நான் மட்டக்களப்பு. மட்டக்களப்பா. இப்போ இங்கே திருமணம் செஞ்சிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்குது யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் பரவாயில்ல, யாழ்ப்பாணம் முடிச்சிருக்கு. யாழ்ப்பாணம் இல்லடம் இது அப்போதே சொல்லுவாங்க. அதில் ஆரம்பத்தில் இதுக்கே வீடு ரோடு தான், எல்லாம் குஞ்சு குஞ்சு ஒழுங்கமாக தானே, பெரிய ரோடுகள் இல்லை. ஆனால் நிறைய வீடுகள் இருந்தாங்க. முதலாக்கு தங்கின வீடு தான். அப்போ இது ஃபுல்லாக கடை தானாம். யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி தெரியும், கடை தானாம். கிட்டத்தட்ட நம்ம கடை இருக்கும் அந்த நேரங்களில். இப்போ இப்போ அந்த பிரச்சனையை போகிறது இல்லை. ஒன்று மீன் பிடிக்க போகிற நேரத்தில் எத்தனை மணிக்கு போவீங்க? தொழிலுக்கு போனேன்னா நான் 12 மணிக்கு போகிறேன். இங்கே வேறு 3 எத்தனை மணி வலிக்கிட்டு போவீங்க தொழிலுக்கு? நான் இப்படி அப்புறம் 3 போவோம். இப்படி அப்புறம் 3 போனோம்னால் 8 கரையை வந்திருப்போம். கரையை வந்த முன்னே நீ அது தட்டி கட்டி சூடியல் மீன்கள் தட்டி கட்டி முடியும். 12-1 ஆகும் சில நேரம். மீன் போட போகிறது. ஒரு நாளும் இந்த கருவாடு கடை திறப்பீங்களா? ஓ, கருவாடு திறப்போம். நான் நினைச்சேன் அது அது வார நேரத்தில் இது செய்யறது இல்லை. அதே மேலே முடிய வந்து பின்ன டைமா திறப்பேன். அது என்ன மாதிரி உங்களுக்கு என்னடா இலகுவா இருக்காது? அந்த படகுல போய் பிடிச்சு கொண்டு நீங்க துணைக்கு யாராவது கூட்டிக்கணும் போறதா? நானும் சகலனும் போறேன். ரெண்டு பேரும். நீங்கள் திருமணம் செய்ததுக்கு பிறகு கால் இதுன்றது? கால் போனதுக்கு பிறகு திருமணம் செய்தேன். நல்ல மனைவி அமைஞ்சிருக்காவில் எப்படியா? இல்லைம்மா, என்னோட எல்லாத்துக்கும் ஒட்டு போய் போவா. ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்களாம் அடைக்கல குழப்ப விடுவோம். அவையில் அடைந்த பிரச்சனை மகன். தம்பி வணக்கம். ரெண்டாவது வணக்கம் சொல்லணும். என்ன பேர்?
என்ன பேர்? ஜெபர்சன். ஜெபர்சனா? அப்படி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 4. 4 ஆண்டா. அடுத்த வருஷம் என்ன? ப்ளஸ். படிக்கணும் மடிவா? வெளிநாட்டில் இருந்து சில ஃப்ரெண்ட் படியங்கள் கொஞ்சம் அந்த காட்சி அனுப்பினவங்கள்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவங்களும் செய்தவங்கள்லாம் அதையும் பெற்றுக்கொண்டு கடத்தொழில மையமாக வச்சுக்கோ. அதான் பிறந்த தொழில், நான் வந்ததுலேருந்து தான் கடத்தல். நான் தடுப்பால் வந்த பிறகு வேலை செய்தான், மேசம் வேலை செய்தான். அந்த நேரம் மேசம் காலையில் அத்தனை மேசம் எழுதினான். ஒரு 3-4 வருஷம் செய்தான் மேசம் வேலை. செய்யணும் அந்த நாரிக்கு நோவு வந்துட்டு, அப்போ டாக்டரை காகச்சுனா டாக்டர் சொன்னால் சீமந்து வாழியில் வந்து தூக்க வேணாம் சொல்லி. இந்தபடி எங்களை கால் வந்து இப்படி தான் ஏறிட்டு தான் சமனாக போகாதானே காலையில் ஒரு இந்த கால் இறங்கி தானே வேறு. இப்போ நான் இந்த பூனுக்கு வந்து போன் தேய்தான்னு சொல்லி டாக்டர் வேலி அதை செய்ய வேணாம் சொல்லிட்டேன். அது பிறகு நான் கடத்தலுக்கு இறங்கியிருந்தேன். ரெண்டு பேரையும் கடத்தல் தான் செய்திருக்கேன். இந்த போருக்குள்ளே போனவர்களும் மற்றவர்களையும் பார்த்தா கால் இல்லாமல் கை இல்லாமல் நிறைய முயற்சி செய்கிறார்கள். இங்கே கால் இருந்தும் கை இருந்தும் முயற்சிகள் அந்த மாதிரி செய்கிறது குறைவு, இல்லையென்று இல்லை குறைவு. இப்போ அதுக்கு என்ன, நீங்கள் வந்து அப்படி உழைச்சி வாழணும்னு யோசிக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்புலம் என்ன? அதுக்கு நான் அது பின்புலம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இருந்த இடத்துல இருந்த இடமும் அப்படி எங்களை அப்படி தான் வளர்த்து விட்டது. இருந்த இடத்துல இருந்தும் இப்போ கஷ்டமண்டா என்ன இப்படி இருக்கணும். இப்போ இருக்கிறார்கள் வந்து அவங்க உழைக்கலன்னு சொல்லக்கூடாது, உழைக்கிறாங்கலாம் என்ன ஏதோ ஒரு பக்கத்தில் அவங்கள ஏதோ ஒன்று வேற ஒடியாதானே அவங்க அதை முயற்சி எடுக்கிறாங்களே இல்லை. ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒன்று வாரபடியாக தானே அவங்கள முயற்சிக்கலாம். வந்து தமையன் பலனால் இருக்கலாம், அல்லது தகப்பன் பலனால் இருக்கலாம். இப்போ அப்படி இப்போ எல்லோரும் இல்லை, ஒரு சில பேர் கஷ்டப்படுபடியாங்களே இப்போயும் உழைக்கிறாங்கல்லாம், கடுமையாக கஷ்டப்படுறாங்கல்லாம், கடுமையாக கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க. அதான் எல்லாரையும் சொல்லல, பொதுவாக அந்த மாதிரி குறைவான குறைவாக சரியாக செய்கிறாங்க இருக்காங்களா. இப்போ தானே கணக்கு உழைக்கிற காசையும் இல்லாத தானே போகுது கணக்கு பேருக்கு போது எல்லாத்துக்கும் சொல்லி நிறைய பாவிக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற முதல் 2009 முன்னம் இருந்த அந்த பகுதிக்கும் இங்கே இருக்கிற பகுதிக்கும் இடையில் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இப்போ அது ஒழுக்கமாக இருக்கலாம் அந்த இதுகளை வச்சு பார்க்கும்போது. அந்த வாழ்க்கை வராது, எப்பயும் வராது, எப்பயும் வராது, எப்பயும் வராது. அது ஒரு வாழ்க்கை, பள்ளிக்கூட வாழ்க்கை எப்படி கிளம்பமோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை கிளம்பிருக்கு, அவ்வளோதான். அதை வராது பள்ளிக்கூடம் மட்டும் இருக்க. அப்போ இங்கேயும் அதே இதை சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் கடைப்பிடிக்கலை, சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் கடைப்பிடிக்கலை. ஆனால் என்ன உண்டு, எங்களை பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் கால் இல்லாமல் இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, காலில் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த நாங்கள் இந்த டிவியில எல்லாம் பார்க்குறோம், பிஜி எடுக்கிறாங்களா அப்படி எடுக்கிறாங்க எல்லாம் போடுறாங்க, ஏரியாலாம் போடுறாங்க, படங்கள் போட்டு போடுறாங்க. அப்போ அப்படி இருக்கிறாங்க, அப்படி வச்சிருக்கிறவங்களும் சில பேர் உதவியிலையும் செய்கிறாங்க, சில பேர் சில பேர் உதவியை வாங்கி போட்டு அது வேறொன்றுக்கும் பாவச்சும் இருக்கிறாங்க, பாவனை எஞ்சி இருக்கிறாங்க. அப்படியே நாய்களுக்கு திரும்ப செய்கிறாங்களே இல்லை, வேறவங்களும் திரும்ப செய்கிறாங்களே இல்லை. சரி, நான் நன்றி உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. இந்த வீதியில் இப்படி இருக்குது, பச்சை காடுகளாக வரும் காணிகளாக எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் அதிகமான மக்கள் குடியிருப்பு இருந்திருக்குது, நிறைய வீடுகள் இருந்திருக்குது. இப்போ இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்லாம் இருக்குது, மற்றது சேதப்பட்டிருக்கும், அல்லது முற்றம் அழிக்கப்பட்டிருக்கும். தம்பியை கொஞ்சம் பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு நாங்கள் எங்கே போகிறோம்னா கடற்கரைக்கு. தம்பி இங்கே பாருங்க இந்த பக்கம் என்ன மாதிரி, இங்க என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? இந்த இதா? இந்த இதுக்கு வருங்க பாருங்க, வெள்ளமா தான் இருக்குது, இதுக்குள்ளார தான் போகணும். என்ன பொழுதுபோக்கு தம்பிக்கு இங்க? என்ன விளையாடுற நீங்க? இங்க நிறைய ஆட்கள் இருக்கணும். இங்க எனக்கு வருகிறவங்கால நான் விளையாடுறேன். எங்க 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 கடற்கரையில விளையாடுற நீங்க? இல்ல கடற்கரையில விளையாடுறேன். இங்க விளையாடுறேன். சரி சரி. ஏது முன்ன வீடுதா? இதில் விடுவோம்மா. சரி போவோம்மா, போவோம், வாங்க வாங்க. ஓ, புறா உங்க இல்லையா? ஆட்ட புறா அங்கால வீடு இதால போறது? இதாலயா? இதால வீடு பேச மாட்டேனுமா? இல்ல, இதான் அங்க. இதான் உங்க வீடா? தம்பி எத்தனை ஆண்டு பிறந்தீங்க? 90? சி, எத்தனை ஆண்டு பிறந்தீங்க? 2019. 2019? சு, தம்பி நல்ல கடல் காத்து அடிக்குதானே. நில்லுங்க, வாரணும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். ஓ, கடற்கரையை பார்த்தீங்களா? என்ன குளிக்கணுமா? அங்கே நீந்தலாமா? அது மண்டையாது, இல்ல அது தலையாது. தலையாரு நீந்தி கொண்டு நிக்கிறாங்க.
ஆறு நீந்து எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க என்ன உள்ளுக்கு? அது விலை விலையா? நல்ல கடற்கரை. என்ன தம்பி என்ன ஆசை இருக்குது? என்ன ஆசை இருக்குது? நல்லா படிச்சு டாக்டரா வரணும். என்னவா வரணும்? டாக்டரா. சரி, வாழ்த்துக்களை நான் வருவேன். இப்ப எத்தனை வயது? எட்டு. ஒன்பது. நாலாம் ஆண்டு படிக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் வருவேன். சரியா? டாக்டரா வர போறான் தம்பி, தெரியுமா? பாருங்க, இதுதான் காங்கேசந்துறை கடற்கரை. அவ்வளவு நல்ல வடிவா இருக்குது. இதுல விளையாடுற நீங்க கடல் அலை எங்க வரைக்கும் வரும்? வரைக்கும் வருமா? குறைவா இருக்கு. இப்ப குறைவா இருக்கு. காலம் இவ்வளவு வரைக்கும் வருமா? சின்ன சின்ன கட் துகள்கள் தான் இருக்குது. இங்க பாத்தீங்களா, நல்ல தெளிவான தண்ணி. தங்கச்சியா? அக்காவா? என்ன பெயர்? டிகானாவா? எத்தனையாவது படிக்கிறீங்க? மேசரியா? நடவுங்க நடவுங்க, உஞ்சு வாங்க, மேல போங்க. சொல்லி விடு, கதைக்கிறதெல்லாம் கேட்கும். பாப்பமா போய் வேலை நிக்க சொல்லுங்க. உள்ளூர் போச்சு, உள்ளூர் போங்க. நாங்க பெரிய மனுஷன் நிக்க என்ன வேலை? என்னென்ன பாடம், என்னென்ன புள்ளி எடுத்துருக்கீங்க சொல்லுங்க. என்னென்ன பாடம், என்னென்ன புள்ளி? தமிழுக்கு 98, சமயத்துக்கு 68, கணிதம் 85. எது உங்க படகு? இதுதான் தம்பியாக படகு. அந்த அண்ணா அந்த படகு இதுதான். சரி, எவ்வளோ தானே காங்கேசந்துறை? சின்ன இடம் என்ன காங்கேசந்துறை? அங்க போகலாமா? அங்க போக கூடாது. ஏன் சொல்லுங்க? நீங்க நான் இல்லாத நேரம் ஏறி போடுவீங்க. நடங்க அலை வந்து இழுத்து கொண்டு போடும் கரைச்சல். போறீங்களா அங்க ஏறி? அங்கே ஏறி போகக்கூடாது. இப்போ என்ன நீ யோசிச்சு நீ என்ன? சரி, இவருக்கு சொன்ன வெறும் போவேன், நானும் போகிறேன். அவன் தானே என்ன டாய்? அப்பா பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கோ. அப்பா பற்றி ஒரு பேச்சு பேசுங்கோ. பேச்சு போட்டியில் விட்டால் என்ன பேசுவீங்க? ஆ, பேச்சு போட்டு அப்பா பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கோ. சொல்லிப்போட்டு தான் போகணும்டே. அப்பா பற்றி ரெண்டு வார்த்தை. அப்பா நல்ல எங்களோட வந்து இடம் காட்டினாக்க நன்றி. வீட்டை நிக்கணும். நீ எங்க இங்க தனியா? அம்மா, யார் இது? நான் என்னடா இது படிக்கிறேன்னு பார்த்தேன்டா. அக்கா, தம்பி, தங்கச்சி. அப்ப சரி சரி சரி, சென்ற வாரம் இப்போ நாங்கள் இந்த வீதியால் போய் திரும்ப வாரம். இதில் ஒரு விகாரை இருக்குது. அரச மரம் இருந்தால் கீழே இருக்கும் போல இருக்கு, எனக்கு சரியா தெரியல. சரி, அண்ணாக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் போவோம். இங்கே வருங்க, அதில் ரெண்டு பேர். இதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருந்திருக்கும். வளம மாதிரி இருந்திருந்தா இதில் தான் என்ஜின் வந்து திருப்புறது. இப்போ இருக்கிற அந்த இண்டர்சிட்டி, அதில் வேறுங்க பிள்ளையார மேலே தூக்கி வச்சுருக்கு. இண்டர்சிட்டி அந்த மாதிரி தொடர்ந்துகள் வந்து திருப்புறது இல்லை. ஜால்தோவி தான் அப்படி திருப்புறேன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஜின் இருக்கிற இது இது வந்து இதுவும் அப்படி தான் திருப்பி நிற்கிது போல. அடக்கு
தெல்சவேனா இந்த இடத்துக்கு பேர். அந்த ஒரு ஹோட்டல் மாதிரி தான் வச்சு நடத்தி கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா. பாருங்க இது இந்த சிட்டி என்று நான் நினைக்கிறேன். இந்த சிட்டியா? இந்த சிட்டியா. கொழும்புல இருந்து காங்கேசந்துறைக்கு வந்துடுது. இவர்கள் எல்லாமே இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கீங்க. ஆ, இந்த பக்கம் பாருங்க நிறைய வாகனங்கள். இதெல்லாம் பீச்சுக்கு வந்த வாகனங்கள். இதில் இருக்கிற கோயில் தொடர்பாக ஐயா எங்களுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவார். இது இதுக்கு பேர் காங்கேசந்திர முதலி வளவு முத்துமாரி அம்மன் கோயில். சரி. இது பழைய காலத்தில் ஒரு மூன்று தலைமுறையாக பார்த்து வருகிறோம் இந்த கோயில். இந்த கோயில் ஆரம்பத்தில் ரயில்வே ட்ரக்கில் இருந்து ரயில்வே எடுத்த பிறகு இங்கே வந்து கட்டி 90 அசம்பாவிதம் காரணமாக முட்டா உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டதா கோயில். இந்த கோயில் மட்டும் உடைக்கையில் இங்கே எழுந்த அத்தனை கோயில்களும் உடைக்கப்பட்டது. தரைமட்டமாக்கப்பட்டதா? இப்படி ஒரு நிலமாகி இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற தண்டவாளம் இருந்தது ஒரு கோயில் இருந்தது. அதை அது அந்த கோயில் தண்டவாளம் எடுத்ததால இந்தியாவில் வந்து கட்டினது. இதே இடத்த கட்டினதா? இதே இடத்துல கட்டினது. இதே இடத்துல கட்டினது வந்து 36 மட்டில் வீரனார் கட்டினது. அதுக்கு பிற்பாடு அவர் சின்னனாக கட்டினா பேருந்து வந்து 70 அவற்றை மகன் பஞ்சாச்சல் லிங்கம் என்றவர் கட்டி பராமரித்து கொண்டு வரையே 87 வரை இந்திய நாமி சுட்டு வந்துட்டார். பூசாரி சன்னதி கோயில் பூசாரி பூசாரி அவரை சுட்டு வந்த பிறகு அவற்றை பீரன் மாணிக்கத்தின் பீரன் அந்த கோயிலை எடுத்து பீந்து கட்டி நடத்தி கொண்டு இருக்கேக்க பீந்தூர் அசம்பாவிதம் 90 நடந்து போய் 90 இருந்து 2006 June 6 நாங்கள் இங்கே வரைக்க இடங்களே தெரியாமல் இப்படி ஒரு நிலம் மாதிரி தான் தெரிஞ்சது. இப்படி தான் இருந்திருக்கு. இப்படி தான் இருந்தது. எந்த ஒரு இடமிடமாக கிணறுகள் அது கழுதுகளை பிடிச்சி கட்டி ஒரு 1.5 crore ஊராக்களின் உதவியும் அந்த கோயில் நிர்வாகத்து ஆக்களின் முழு பங்களிப்போடு கட்டி இப்போ 6-2 இந்த வருஷம் 22 மாசி மாதம் 6 சஷ்டி திரியில கும்பாசகம் நடந்தது. நடந்து இப்போ பூசை திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க தானே இப்போ ஆரம்பத்தில் ஒரு பூசாரி சுடப்பட்டதுண்டு, அது அவர் வந்து கோயிலில் வச்சு சுடப்பட்டவரே இல்லை வேறு எங்கேயாவது? அவர் போய்கொண்டிருக்கேக்கு. இங்கே கோயிலுக்கு இதுக்கும் வந்துட்டு போய்கொண்டிருக்கேக்கு. அவர் சுட வேண்டியது காரணம் இங்கே ஏதாவது அழுத்தங்கள் அப்படி ஏதாவது வந்திருக்கு தானே? ஒரு இராணுவத்தை ஏதோ அசம்பாவிதம் உண்டு அவைகளுக்கே ஏற்பட்டதால அவரும் அது இந்திய இராணுவம் என்ன அது எத்தனை 87 இப்போ 6 11 87 அவர் பிறந்தது. அதுக்கு பிறகு அப்படியான சம்பவங்கள் ஒன்று நடக்கல தானே? அதுக்கு பிறகு அப்படிக்கே இடம்பெயர்ந்து நாங்கள் எல்லாரும் வெளிக்கிட்டு போயிட்டு இந்த ஊரில் இருந்து வெளிக்கிட்டு போனதுக்கு அந்த பூசாரி சுடப்பட்டதான் காரணமா? குடும்பமா போயிருக்கு அவரை மட்டும் சொல்லல, அவற்ற குடும்ப பஞ்சாதி பஞ்சாதி சகோதரம் அப்படி என்று ஒரு 50 அன்றைக்கு 87 50 கிட்ட சுட்டது. 6-11-87 அது இந்திய இராணுவம் தான் செய்தது. அது இராணுவம் என்று தான் சொல்லலாம் நாங்கள். ஓ ஐயோ, அதுக்கு பிறகுதான் எல்லாரும் வெளிக்கிட்டு போனதா? எல்லாரும் பேருந்து போயிட்டு 90-89 கொஞ்சம் இருக்க விட்டு அந்த எந்த ஒரு சிச்சுவேஷன் இந்திய நாமி வந்து இருக்க விட்டு 90 நாட்டில் பேருந்து எல்லாரும் இடம்பெயர்ந்து அப்படியே போய் 2006 தான் பேருந்து நாங்கள் வந்தபோது அது இடத்துல ஒன்றும் இருக்கேன். சரி, இப்போ நீங்கள் கோயில் சொல்கிறீங்க இருந்ததை விட தரைமட்டமாக இருந்ததுதான். இப்போ காங்கேசந்துறை, நீங்கள் காங்கேசந்துறையா? இப்போ காங்கேசந்துறை என்ற இடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு துறைமுகம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம், இலங்கையிலேயே ஒரு முக்கியமான இடம், அதை விட துறைமுகத்துக்கு ஏற்ற இடம்னு சொல்லலாம். இப்போ ஒரு யுத்தம் என்றது ஒன்று நடந்திருக்காட்டி, யுத்தமே இல்லை என்றே வச்சுக்கொள்வோம், அப்படி ஒரு சூழலே வேறையில் தமிழர்கள் இங்கே வாழ்கிறதுக்கான இது, அதை பற்றி நாங்கள் அதிகமாக கதைக்க தேவையில்லை. ஆனால் அப்படி இங்கே வாழக்கூடிய மாதிரி இருந்துன்னா காங்கேசந்துறை எப்படி இருந்திருக்குமென்னு நினைக்கிறீங்க?
காங்கேசந்திரம் ரெண்டாவதுல ஒரு டவுன் இருந்தது, இப்போ அது டவுன் தெரியல. ஓ டவுன் இருந்ததா? ஓ அதில் அந்த இந்த லைட் ஹவுஸுக்கு முன்னாலே காங்கேசந்திர சந்தி டவுன் என்றால் அதுதான். கடை இருந்தால் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. ஓ அப்படி சனத்தின் போக்குவரத்து இல்லை, இன மக்களும் வந்து போனது கப்பல் இஞ்ச வர்றது இந்தியா கப்பல் மற்றது வேறு வேறு வணிகங்கள் கப்பல் சாமான்கள் வந்துறக்குறது எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பு நியாயமாக இருந்தது. அப்போ இந்த இங்கே இந்த வீடுகள் என்ன மாதிரி இருந்தது? எல்லாம் உடைச்சாச்சு. இல்லை குடிசை வீடுகளாக தான் இருந்தது? இல்லை இல்லை, இப்படி கல் வீடுகள் இல்லாமல் அந்த காலத்தில் அப்படி ஒரு மாடி வீடு மாதிரி தான் எல்லா வீடுகளும் சாதாரணமாக இருந்தது. எல்லாம் உடைச்சு அள்ளி கொண்டு அந்த அந்த அதுலேயும் ஒரு தல்சன கொட்டல்ன்றது அதில் கட்டியிருக்கு. அதையும் ஒரு நீளமான ஒரு பாலமாக போட்டிருக்கு. அது அந்த காலத்திலேயே ஒரு கடற்கரையோடு இருந்தது, இப்போ நீளமாக இருக்கு. இந்த வீடுகள் கட்டிடங்கள் கோயில்கள் மற்ற உருவணிச்சே அப்படி இந்த நீளம் முழுக்க உடைச்சி கொண்டு போய் போட்டார். சும்மா சொல்ல போனால் ஒரு 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 சிங்கப்பூருக்கு அண்ணளவான ஒரு குறை முக்காவாசி திட்டத்துக்கு. ஆனால் அந்த காலத்திலேயே இது ஒரு பெரிய இதாக தான் இருந்திருக்கு. எல்லா தொழில் வாய்ப்பு இருந்தது. ரயில்வே கப்பலில் வந்தால் கப்பல் வேலைக்காரர் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஒருத்தருக்கு கஷ்டம் பசி பட்டினிங்கன்ட்டு அந்த காலத்தில் சொல்கிறாக்கி இருக்கு. அந்த காலத்தில் வேலை தட்டுப்பாடு ஏதாவது இருந்திருக்கு? வேற வேறு இடங்கள்லேருந்து இங்கே வேலைக்கு வந்ததுகள் சனங்கள். ஓ காங்கேசந்துறைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்கள் வேலை? சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலாம் 4000-5000 பேர் வேலை இருந்தது. இந்த கப்பல் உண்டு பெருமண்டு கண்டால் அதுலேயும் ஒரு 3000 பேர் வேலை. ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருந்தது. மற்ற அப்படி எல்லா வளங்களும் கணக்க இருந்தது. இது என்ன, இது என்ன கிளிநொச்சிக்கு போகும்? ஆ இது யாழ் ராணி. யாழ் ராணி கிளிநொச்சிக்கு போகும். ஒரு சந்தை இப்போ கட்டியிருக்கு. இதா ஒரு பிரதேச சபையால் நடத்தப்பட்ட சந்தை. அந்த காலத்தில் இப்போ அந்த சந்தை பிரிக்க ஒரு சந்தையாக இருந்தது. எல்லாம் இப்படி ஒரு நிலமாக இருந்து இப்போ அந்த சந்தை புதுக்க கட்டியிருக்கு. எல்லாருமே இங்கே தான் திரும்ப வந்து வாழினுமா? எல்லாம் இல்லை இல்லை, கூடுதலாக வெளிநாடுகளுக்கு போட்டினேன். வேற வீடு வேற வேறு இப்போ போய் 90s ஒரு வீட்டுக்காரர் வாடகை தந்தால் இப்போ இந்த அகதி அகதியோடு எழும்பெழும்பன்ட்டு போய் போய் ஒவ்வொரு சின்ன சின்ன காணி துண்டை வேண்டி கொட்டில் போட்டு புள்ளிகள் வெளியில் போய் இப்போ அதுகள் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு இடங்களில் செட்டில் ஆகிவிட்டேன். கடவுளை அண்டிஞ்சது அக்கள் அதான் வெளியில் நல்ல நிலையில் இருக்கணும். ஊரில் அந்த கவலை தான், அந்த ஒரு பிரச்சனை தான். எல்லோரும் இந்த ஊருக்கு எடுத்தால் எல்லோரும் வெளிநாடுகளில் தான் இருக்கணும். சராசரி எத்தனை கோவில் அடிச்சிருப்பீங்க? இங்கே 1, அதில் 3, அதில் கட்டியிருக்கிற கோவில்கள் 3. அதெல்லாம் உடைச்சதா? அது உடைச்சி கட்டின, இதே மாதிரி கட்டின. தர மட்டுமே இருந்தது? ஓமாமாம், இடமே தெரியாமல் இருந்த கோவில்கள். அதில் 3 கோவிலை பார்த்துருப்பீங்க. இது 4. இதுலேயும் ஒரு சின்ன கோவில் அதுக்கும் உடைச்சி இப்போ எந்த கட்டினது. இப்போ அங்காலே அப்படியே காவரகு கிட்ட ஒரு கோவில் உடைச்சி கட்டி கொண்டிருக்கிறான். இந்த ஏரியாவை விட்டு எடுத்துக்கொண்டால் அங்கால மயிலட்டி அங்கால பக்கங்களிலும் உடைச்சிருக்கு. அதை விட இங்காலே 100 குடும்பம் இருக்கிற இடத்துல உங்கள் இராணுவம் ஆக்கலை விட இல்லையா? இந்த சென்ட்ரி போட்டிருக்கு நேரம் தெரியுது. இப்போ இதுக்குள்ள 100 குடும்பம் இருக்கலாம் இந்த தண்டவாளத்துக்கு அங்காள் அங்காள் அதெல்லாம் பேட்ட கட்டுப்பாட்டில் இருக்கு. கொஞ்சம் எடுத்தீங்களா இந்த சென்ட்ரியில் இருக்கிறதா தெரியும். தமிழாக்கள் ஊர் நிறைய போயிருக்காங்க. இப்போ கீரிமலையாக இருக்கட்டும், காங்கேசந்துறை, வேல்வெட்டித்துறை, அப்படி இப்படி நிறைய ஊருக்கு எல்லா ஊருக்கு போயிருக்கேன்னு. அங்கே வந்து இருக்கிற மக்கள் தொகையை விட 1% தான் அங்கே இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ காங்கேசந்துறைன்றது எவ்வளவு மக்கள் தொகையோட ஆரம்பத்தில் இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட இது ஒரு பட்டண சபைக்கு உட்பட்டிருந்தது. பட்டண சபைக்கு உட்பட்டு பட்டண சபைன்றது இப்போ நகர நகரசபை பிரதேச சபை மாதிரி. பட்டண சபையண்டா மக்களால் கூட இருக்கிற இடத்தைத்தான் பட்டண சபையண்டா. அப்போ அந்த பட்டண சபையில் குடியிருந்த சனங்கள் இந்த பெரிய தையொட்டிக்கு அங்கே சுந்தரமாக விட்டபுரம் அப்படி உண்டு. எல்லாரும் இந்த செல்லடிகளோடய அப்படியே போய் நான் சொன்ன மாதிரி காணிகள் இதழ் இதழ் வேண்டி அதில் இப்போ இந்த நல்ல இங்கே அளவிறதுனா இப்போ இந்த வீட்டை எடுத்துக்கொண்டால் இதில் ஒரு ஒரு தாயும் மகனும் தான். அவை இப்போ பட்டுக்கோட்டையிலே இருக்கிறோம். இரவில் இதாலே ஆமை போய் வரும். அதை இங்கே விரப்பாய்ப்பட்டிலே பயத்தில் விட்ட கட்டிப்பட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் பார்த்தா தெரியும் அதில் அந்த சென்று நேர். அப்போ ஒரு பிள்ளையும் தாயும் தனியே இருக்கா? நம்ம அந்த வீடும் அப்படித்தான். அங்கால வீட்டிலே அவர் அதை ஆமி இருந்து போட்டு இப்போ விட்டாச்சு அது. அப்போ வேறு வீடு இந்த ஏரியாவுக்கே இல்லை. இப்போ பொதுவாக இங்கேருந்து வெளிநாட்டில் போயிருக்கிறவர்கள் திரும்ப வர்றதுக்கு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். ஆனால் இங்கேருந்து வெளி ஊரில் போயிருக்கிறவர்கள் இங்கே வர முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? காரணம் வந்து பக்கத்துலேயே ஒரு ஆட்கள் இருக்கிறதுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. இப்போ அவியளவு
பந்திங்க அவியலின்ற பொருளாதாரம் இல்லை, இதுல மூன்று வீடு கட்ட வேணும், அதே கட்டுறதுக்குரிய பொருளாதாரம் அவியிட்ட இல்லை. இராணுவம் வந்து உண்டு செய்ய வர இல்லை. இருந்த போதிலும் மனப்பெயர் ஜமியம் இதன் நடக்கலாம். இப்படி ஒரு வீடு அப்படி ஒரு வீடு இருக்க பயப்படுங்க. அப்ப நெருக்கமா தான் இருந்திருக்கீங்க மக்கள். அதுல ஒரு வீடு, அதுல ஒரு வீடு, இதுல ரெண்டு வீடு முகாலி அப்படி இருந்ததா இதுல? எடுத்து பாத்தீங்களென்றால் தெரியும் இதுக்கு எத்தனை குடும்பம் இருந்த வேண்டும். முதலாம் வட்டாரம் பாக்களார் பட்டியல்ல ஆழ்வார் ஒழுங்கு என்ற இடத்துக்கு பார்த்தால் தெரியும் எத்தனை இந்த வட்டாரத்துக்கு எத்தனை மக்கள் குடியிருந்தவையும். சரிண்ணா, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. எங்களுக்கு உங்களோட கதைச்சது அதிர்ச்சியா இருக்கு. இப்ப இதுக்குள்ளேயே நிறைய வீடு இருந்திருக்கும்னு சொல்றீங்களேண்டா? நான் சும்மா சொல்லலை. இல்ல இல்ல, காரணம் என்னண்டா, நான் ஏற்கனவே அதுல ஒரு அண்ணன் பட்டியலை பார்த்தால் இந்த ஆழ்வார் ஒழுங்கைக்கு இத்தனை குடும்பம் இருந்தா இந்த வாக்காளர் பட்டியல் காட்டும் இல்ல. நான் பேச்சளவில் கதைக்க இல்ல, சாதாரணமாவே அதுல பாக்கவே தெரியுது நிறைய வீடு சும்மாவே இருக்குது. இது அந்த வீடு எல்லாம் இப்ப கட்டினது. அதான் இந்த வீடு கட்டினது வந்து இந்தியாவில வீடு கட்டினது, இந்த வீடு கட்டினது கட்டி போட்டும் இதுல தண்ணி இது கண்டு போட்டு என்னண்டு மாறும் பயம். ஒரு மனப்பயம் தானே? மனப்பயம் அவன் ஒன்றும் செய்கிற இல்லை. இருந்தாலும் ஒரு பயத்துக்காகத்தான் அவன். சரி, நன்றி. உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. எங்களுக்கு நல்ல தகவல்கள் தந்திருக்கீங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்து தண்டவாளம் இருக்குது. அந்த தண்டவாளத்துக்கு அங்கால பாருங்க, தகர வேலி இருக்குது. அந்த தகர வேலிக்கு அங்கால மக்கள் குடியிருப்பு, ஆனால் மக்கள் இருக்க முடியாது அந்த பகுதியில். இப்போ இந்த குறுக்கு வீதியால் போவோம். பாருங்க எத்தனை வீடுகள் சேதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? இது பொதுச்சந்தை, புதுசாக கட்டின பொதுச்சந்தையாம். ஆனால் முதல் இதை மாதிரி ஒரு பெரிய, இதை விட பெருசாக ஒரு சந்தை இருந்ததான். இதுதான் நாங்கள் உள்ளுக்கு நின்று பார்த்த கோயில். இதுதான் காங்கேசந்துறை தொடருந்து நிலையம், புகையிரத நிலையம் என்று சொல்லுவீங்கள். புகையிரதம் தொடர்ந்து ரெண்டும் பிழை இல்லை. தண்டவாளத்துக்கு முன்னுக்கு ஒரு குறுக்கு வீதி வந்தது. அந்த வீதியால் வந்த நேரம் இதுக்கங்கால போக முடியாது, கட்டுப்பாட்டில் இருக்குது. இது பாருங்க, ஒரு பிற்றிய பாலடைஞ்சு போயிருக்குது. பாலடைஞ்சதில் சேதப்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டுமே யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை வீதிக்கு வந்திருக்கிறேன். மழையும் வந்துட்டுது. இந்த இடது பக்கமாக போய் வருவோம். எங்களால் கன தூரம் போக முடியாது. நாங்கள் பாருங்கள், இந்த இடமெல்லாம் கட்டிடங்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள் தான் இருக்குது. வீடுகள் இருந்திருக்குது பாருங்க. அதில் இங்கே பார்த்தீங்களா வீடுகள், ஐயோ எத்தனை வீடுகள் சேதப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன, இதை விட்டுட்டு போகிறதுக்காக கட்டியிருப்பாங்க? இவ்வளோ ஆசையோட கட்டியிருப்பாங்களே என்ன, இது இப்போ கட்டின வீடு. அந்த கட்டுப்பாட்டுக்கு அங்கால நாங்கள் போக முடியாது. அப்படியே மெதுவாக திருப்போம். இந்த அங்கால கட்டுப்பாடு, அதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க. அது என்ன கோயில்னு எனக்கு சரியாக தெரியலே. தெரிந்தவர்கள் கருத்து போடுங்க. நீங்கள் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்தா உங்களை பணக்காரர் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த ஊரில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுத்திருக்குது இந்த ஊர். அப்படி என்றால் ஒரு பணக்கார ஊர் இந்த மாதிரி அழிந்து போயிருக்கிறது கவலை தான். அதிகமான வீடுகள் இப்படி மேல்மாடியாக தான் இருந்ததுன்னு சொல்லி அதில் ஒரு ஐயா எங்களுக்கு சொன்னவர். பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்க, ஐஸ்கிரீம் கடை அப்படி இப்படின்னு கடைகள் இருக்கு. இது வந்து தெல்ச வேணாவோ ஏதோ ஒரு வேணா பீச். நிறைய பேர் மழை வந்த உடனே இதுக்குள்ளே ஓடி எந்த ஒதுங்கிச்சு. நாங்கள் உள்ளே கேட்கவே போய் நின்றதால பரவாயில்லை. பெரிய ஒரு மழை பெய்து. ஆனால் இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் வாழ்ந்திருப்பார்கள்ன்றதை இந்த பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லும். ஏன்னென்று சொன்னால் இந்த இடத்துல 3 கோயில் இருக்குது. இதில் இருக்கிறது
வீரபத்ர கோயில் இந்த கோயில். அடுத்தது நான் உங்களுக்கு பக்கத்து பக்கத்து தான் இருக்குது, நான் இதில் சுற்றி வரேன் காட்டன் வாங்கோ. இது அம்மன் கோயில், இதுக்கு பக்கத்து இருக்கிறது பிள்ளையார் கோயில். ஒரு கோயில், இது ரெண்டாவது கோயில், அந்த பக்கம் இருக்கிறது மூன்றாவது கோயில். இடமெல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும்னு. காங்கேசன் துறைக்கு வந்தால் ஒரு இடம் தவிர்க்க முடியாதது காங்கேசன் துறை சீமெண்ட் தொழிற்சாலை. இதில் இன்னொரு கோயில் இருக்குது பாருங்க. கோயில்கள் அதிகமாக இருக்குது, இங்கே இருந்த அதிகமான கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டதான். இங்கே பார்த்தீங்களா, சீமெண்ட் தொழிற்சாலை காங்கேசந்துறை சீமெந்த் நிலையிலேயே உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் யோசிக்கலாமே, இந்த சீமெண்ட் தொழிற்சாலை இயங்காமல் இருக்குது, இயங்கினா நல்லா இருக்குமெண்டு அந்த காலத்தில். இப்போ ஏன் இயங்காமல் விட்டது, இயங்கினா நல்லமா இயங்கினா கூடாதான்றதை விட்டுட்டு அந்த தொழிற்சாலையினுடைய அந்த இயங்கின காலப்பகுதியை எடுத்துக்கொண்டு அதிகமானவர்கள் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்திருக்கிறார்கள், பயனடைஞ்சிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் விளங்கினது அந்த தொழிற்சாலையில் அந்த சந்தர்ப்பத்தில் பயன் கிடைச்சதே தவிர அதுக்கு பிறகு பயன் இல்லை. அந்த பகுதியில் இப்போ இந்த குவாரி வெட்டின இடங்கள் நான் ஏற்கனவே கீரிமலை காணொளி போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். பார்க்காதவர்கள் என்னுடைய இந்த சேனலில் போய் பார்க்கலாம். அந்த இடமெல்லாம் எப்படி குவாரி மாதிரி இருக்கு, எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அந்த காலத்தில் வர பயனை பார்த்தவர்கள் எதிர்காலத்தில் ஏற்பட போகிற இந்த நிலையை அறிஞ்சு கொள்ளையில் அதுதான் மனவேதனை தரக்கூடிய விஷயம். அது என்ன மாதிரி இதுக்குள்ள நிறைய வீடு இருந்ததா? பாருங்க இந்த இடமெல்லாம் நிறைய மக்கள் கூடி இருந்த இடமா. அதுக்கு போகல அங்க. சரியம்மா, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாக்கு என்ன பேர்? வேலன் சிவர்ணாத். சரி, இது இது எந்த இடம்? நான் இப்போ நிற்கிறது இது சோதி வீதி காங்கேசன். சோதி வீதி ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இப்போ எத்தனை குடும்பங்கள் சராசரி இந்த பகுதியில் இருந்திருக்கும்? சராசரி ஒரு 150-200 குடும்பம் இருந்திருக்கு. இப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்கு? இப்போ ஒரு அநேகமாக ஒரு 50 குடும்பமும் இல்லை, எல்லாமே கலந்து தம்பி. ஒரு 10 செடியாக காண கிடைக்காது. உண்மையாக சொல்கிறீங்க? 10 செடியெல்லாம் காணக்கிடை, எல்லாம் பழவு தானே தம்பி. அப்போது ஒரு இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு ஊருக்கு போனால் ஒரு ஒரு 10 காணிக்குள்ளேயாவது பச்சைகள் இருக்கும். இங்கே எப்படி இருந்தது? அப்படி இல்லை, ஆரம்பத்தில் அப்படியே இருக்கு இல்லையா? அப்படியே இருக்க இல்லை. ம், இப்போ இந்த வீட்டுக்காரர் யாருன்றே தெரியாதா? இல்லை இல்லை, அங்கே தெரியும். யாருக்குமே தெரியாதா? ம், எப்படி வீடெல்லாம் கட்டியிருக்காங்க இந்த ஆரம்ப காலத்தில்? என்ன செய்ய? சரி ஐயா, நன்றி, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. அப்படி இங்கே பார்ப்போம், இங்கே பாருங்க. நான் உங்களுக்கு சில இடத்தை காட்டேக்க வீடுகள் இருந்த அடையாளமே இருக்காது, ஆனால் இந்த இடத்த பாருங்க. அதில் ஒரு வீடு இருக்குது, இதில் ஒரு வீடு இருக்குது, இதில் ஒரு வீடு இருக்குது, இதில் ஒரு வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு இருக்குது. வீடுகளின் எண்ணிக்கையை பார்த்தீங்களா? அவ்வளோ எப்படி இருக்கு என்னங்க மேடம். என்ன பேர் தம்பி? என்ன பேர்? தனு. எத்தனை பட்டம் ஏத்துறீங்க? ஒன்று தானே என்ன, எப்படி இருக்கிறீங்க? இவ்வளோ போகுது, இவ்வளோ போகுது, வேகம் வேகம் காணா. இதில் நீங்கள் தண்டவாளத்தில் பட்டம் ஏற்றக்கூடாது. நாங்கள் அடுத்த முறை வரைக்கும் தண்டவாளத்தில் பட்டம் ஏற்றினா என்ன தம்பி, நான் சொல்கிறோம் சரியா இல்லையோ? ஏதாவது நடந்து கலந்து விட்டா ஏன் மலையா? மலையா மலையாள இறக்குறீங்களா? அடா, இது எந்த இடம்? சரியா எந்த இடம்? இந்த இடம் இங்கே பாருங்க, இங்கிருந்து பார்க்க அந்த காங்கேசன் துறை சீமெண்ட் நிலையம் பாருங்க. அதில் பாருங்க காங்கேசந்துறை சீமெண்ட் தொழிற்சாலை அவ்வளவு இதாக தெரியுதான். ஒரு பெரிய புட்டியில் தான் கிடக்குது அந்த தொழிற்சாலை, ஒரு பெரிய தொழிற்சாலை தான். தம்பி எங்கே இருந்து வந்த நீங்க? சுண்ணாதுலையா? எப்போ வந்த நீங்க இங்கே? ரெண்டு வருஷம் ஆகுதா? எது நல்லா இருக்கு சுண்ணாமா இங்கேயா?
உள்ளடா நீங்க விடுங்க நீங்க விடுங்க ஓடு 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 ஓ பார்த்தீங்களா நாங்கள் வின் கட்டினவே அதை வந்து சரியாக கட்டுப்படையலை. சரி நண்பர்களே, இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெற போகிறேன். காங்கேசந்துறையில் இருக்கிற சில இடங்களை காட்டியிருக்கிறேன். அதிகமாக நான் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட கேட்காம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இப்போ இப்படி இருக்கிற காங்கேசந்துறை ஒரு யுத்த சூழ்நிலை இல்லாட்டி இப்படி மக்கள் எல்லாம் இந்த இடத்துலேருந்து போகாட்டி எப்படி இருந்திருக்குமெண்டா. அதிகமானவர்கள் சொல்கிறது சிங்கப்பூரை விட நல்லா இருந்திருக்கு. இன்னும் சில பேர் சொல்கிறது சிங்கப்பூர் அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு சிங்கப்பூரை நெருங்குற மாதிரி இருந்திருக்குமெண்டு. அதிகமானவர்களினுடைய மனக்கவலையும் அதுதான். இங்கே இருந்த மக்கள் வெளி இடங்களில் போய் வெளிநாடுகளில் போய் நல்லா இருந்தாலும் தங்களுடைய ஊரை இழந்து போன வலியும் கவலையும் இருக்குது. நிறைய பேரோட கதைக்கும் போது அதுதான் சொல்லியிருந்தார்கள். ஒரு அம்மாவும் அப்பாவும் வந்தவே அவளோட கதைச்ச நேரம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். தங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வீடு இருந்தது. ரெண்டுமே நல்ல வீடாக தான் கட்டியிருந்தாங்க. நாங்கள் மட்டுமில்லை, இந்த பகுதியில் அதிகமானவர்கள் நல்ல வீடுகள் தான் கட்டியிருந்தார்கள். ஆனால் அந்த வீடுகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்குது. தரைமட்டமாக இருந்ததுதான். தாங்கள் வரும்போது அந்த அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருந்தார்கள், இரண்டு வீடு கட்டியிருந்தோம், நல்ல நிலையில் தான், நல்ல மாதிரி அந்த வீடை கட்டியிருந்தோம். ஆனால் வந்து பார்க்கும்போது வீடு தரை மட்டமாக இருந்ததுன்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன். கேட்கும்போதே கவலையாக இருந்தது. சாதாரணமாக ஒரு வீடை நாங்கள் கிணமோடு கட்டி போட்டு போய் வந்து பார்க்கும்போது வீடே இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளவு வலின்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கோ. எனவே காங்கேசந்துறைக்கு வந்தது மகிழ்ச்சி, ஆனால் இந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்தது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். இவ்வளவு தான் காங்கேசந்துறையான்னு கேட்டால் இல்லை, இதை விட இன்னும் நிறைய இருக்கலாம். எதிர்காலத்தில் இன்னொரு தடவை காங்கேசந்துறைக்கு வந்து காங்கேசந்துறையில் வேறு என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.